சட்டமன்றத்தில் இன்றைக்கு ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சேகர்பாபு சொன்னது போல் உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்கிறது, இதயம் நமக்கு துடித்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கூட இதிலே சாகு வீட்டில் பாகற்காயை பார்ப்பதை போல அதிலே கூட அரசியலை செய்து எதிர்கட்சி நண்பர்கள் இப்படி நடந்து கொண்டது வருத்தத்துக்குரியது. தங்களுடைய மேஜையை சுற்றி அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டங்கள் விரும்பத்தக்கதல்ல. ஆனால் நாங்கள் மிக பொறுமையாக அதை கையாண்ட போது நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அது தங்களுடைய அனுபவம், வயது இதை குறிக்கிறது. அதுக்கு பிறகு இப்பொழுது நீங்கள் நிகழ்த்தி முடிச்சு இறுதியாக சம்மதி செய்தீர்களே, அதிலே கூட ஒரு பெருந்தன்மை, பணிவு, எதிர்கட்சிகளை மதித்தே ஒரு பேச்சு பேசியதை நான் பாராட்டுகிறேன். இதெல்லாம் எனக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கருத்து, சட்டமன்றத்தினுடைய ரூல்ஸில் 55-56 தான் இருக்கும். ஆனால் சிறப்பு தீர்ப்பு எடுக்கிறீங்கள, இது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வியாதியே வந்தது. 1-55 or 56 இல்லை, ஏதாவது அட்ஜென்ட் பண்ண அட்ஜென்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்க. ஆனால் இவங்க இந்த ஏடிஎம்கே பீரியடில் என்ன செய்யறாங்கன்னா சிறப்பு தீர்மானம் சிறப்பு தீர்மானம் சொல்லி, எப்போ சிறப்பு தீர்மானம் இந்த அவையில் வந்திருக்கோ அப்பெல்லாம் இந்த கரெக்டாக வந்திருக்கு. தேவையில்லாத ஒன்று. ஆனால் நான் கொடுத்த அட்ஜென்ட் நான் கொடுத்தேன்னா கால அட்டென்ஷன் கொடுத்தேன்னா என் பேரை மட்டும் சொல்லுவாங்க, படிச்சுட்டு போயிட்டு போயிட முடியும் சம முடியும். ஆனால் இது பொதுவாதமாக வைக்கிற பொழுதுதான் இந்த பிரச்சனை வருது. எனவே வான்மீது பேரவைத் தலைவர்கள், இந்த சிறப்பு தீர்மானத்தை இல்லாத ஒன்றே ஏன் கொண்டு வந்து நொழிச்சு வீணான வம்புக்கு வாங்குறீங்க சமையல நிறுத்தணுன்றதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்று தெரிவித்துகிறேன். நம்முடைய இந்த சம்பவம் நடந்து நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கை தலைவரும் அவர்களுடைய அதிமுக கழக உறுப்பினர்களும் உட்காருங்க ப்ளீஸ், நீங்க உட்காருங்க. அவை முன்னவர் பேசியிருக்காங்க, நான் பேசி முடிச்சுக்கிட்டேன். இல்ல நீங்க சொல்ல பதிவாகாது, நான் உட்காருங்க. இல்ல தயவு செய்து உட்காருங்க. இந்த அவை இன்று நடந்தது இதோடு போகட்டும். இனி வருங்காலங்களில் இப்படிப்பட்ட மரபு மீறிய செயல்கள் நடக்கக்கூடாது. அதோடு மாண்புமிகு நம்ம அவை முன்னவர் அவர்கள் சொன்னது போன்று விதி 55 கவன ஈர்ப்பு தீர்மானம், விதி 56 ஒத்திவைப்பு தீர்மானம், இரண்டின் மீதுதான் விவாதங்கள் நடக்கப்படும். கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால் ஒரு நாளைக்கு 2 கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் எடுத்துக்கொள்ளப்படும். இருந்தாலும் கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை சிறப்பு, ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில் இருந்த சிறப்பு கவன ஈர்ப்பு என்று எடுத்த காரணத்தினால் இப்போது எதிர்கட்சிகள் பல பிரச்சனைகளை கொண்டு வராங்க. அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாள் ஒன்றுக்கு 4-4 மேற்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு கூட தினம் அனுமதிக்கப்பட்டது. இப்போது நம்முடைய மாண்புமிகு அவை முன்னர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அதையும் மனதிலே வைத்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நம்முடைய எல்லோரும் கலந்து பேசி என்ன செய்யலாம் என்று அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்வதை இந்த அவை நிச்சயமாக நிறைவேற்றும். இந்த அவையில் இருக்கின்ற சபாநாயகருக்கு நான் முழு அதிகாரம் என்று சொல்ல மாட்டேன், இந்த சபைக்குத்தான் அதிகாரம், சபை உறுப்பினர்களுக்கு தான் அதிகாரம். சபை விதியை உருவாக்கியது சபை உறுப்பினர்கள் தான். ஆகவே இந்த மன்ற உறுப்பினர்கள் உருவாக்கி வைத்திருக்க விதியின் அடிப்படையில் தான் இந்த பேரவை தலைவர் செயல்படுகிறேனே தவிர ஒரு துளி அளவு கூட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடுநிலைக்கு தவறாக நடக்க வேண்டும் என்று ஒருபோதும் என்னை அறிவுறுத்தியதில்லை, இதுவரை பேசியதில்லை. இதையும் நீங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் முழு சுதந்திரத்தோடு இதை நடத்துவதற்கு தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த அவையின் கவனத்திற்கு சொல்லி இது நடந்த சம்பவம், இது எல்லோரும் துரதிருஷ்டவசமான சம்பவமாக நினைத்து மறப்போம் மன்னிப்போம் என்ற அழைப்பில்